உயர்த்துவார். கொஞ்சம் ஆழமா படிக்கணும், 32 வரலாம், 36 யோ 36:22 படிச்சா அந்த வசனத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய நல்லவராக இருக்கிறார். தேவன் தன் வல்லமையோடு உயர்ந்து இருக்கிறார். சொல்லுங்க எல்லாரும், தேவன் வல்லமையோடு உயர்ந்து இருக்கிறார். எப்பவுமே அந்த அந்த தேவன், இந்த வல்லமுள்ள தேவன், வல்லமை சர்வ வல்லமுள்ள எல்ஷடாய், சர்வ வல்லமுள்ள தேவன். இப்போ யோ புஸ்தகத்திலேயே அடிக்கடி நீங்க பார்க்கும் போது இந்த வார்த்தையை அவர் உபயோகிக்கிறத நீங்க பார்க்கறீங்க. More than 40 times, 40 தடவைக்கு நம் மேலாக சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன் என்று உபயோகிக்கிறத நீங்க படிக்க முடியும். ஒரு வருஷம் கூட யோ புஸ்தகம் எப்பன்னா வீட்டில் நீங்க நேரம் எடுக்க முடித்து முழுத படிங்க. அப்போ இப்போ யோபுக்கு ஒரு நிச்சயம் உண்டு, எனக்கு எத்தனையும் பிரச்சனை இருக்கலாம், என் தேவன் அவர் உயர்ந்த ஸ்தானத்தில், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறபடினால நான் எழுந்து போனதை திருப்பி கொள்ள, நான் திருப்பி பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அந்த எண்ணம் அவருக்குள்ள இருந்தது நான் நினைக்கிறேன். அந்த விசுவாசம் அவருக்குள்ள இருந்தது நான் நினைக்கிறேன். அதனால தான் நாங்கள் முடிவில் பார்க்கிறோம், யோபர் தேவன் இரட்டிப்பாக ஆசீர்வதித்தார். நான் சொல்லுகிறேன், நாம் ஆராதிக்கிற தேவன் திரியேக தேவனா இருக்கிறபடினால யோபுக்கு இரட்டிப்பா இருந்தா எனக்கும் உங்களுக்கு 3 மடங்கு ஆசீர்வதிக்க தேவன் நல்லவராக இருக்கிறார். அவர் காட் இஸ் எ ட்ரினிட்டி காட், பிதா குமாரன் பரிசுத்து பரிசுத்தாவின 3 பகுதியாக ஆசீர்வதிக்கோ நல்லவனாக இருக்கிறார். உங்களுடைய கண்ணு எங்க இருக்கிறது? வேர் இஸ் யோர் ஐஸ்? யோபு போல என் தேவன் உயர்ந்த சிங்காசனத்துல வீற்றிருக்கிறாருன்னு நீங்க பார்க்க கத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. எங்களை அழைத்து இருக்கிற, எங்களை நடத்துகிற எல்ஷடா தேவன் அவர் எங்க கூட இருக்கிறாருன்ட்டு நீங்க கண்ணுகளை உயர்த்தி நீங்க பார்க்கும் போதில்ல இப்படி சொல்லலாம். பாருங்க, ஒவ்வொருடைய அவருடைய வாக்கு தத்தங்களை, அவருடைய வசனத்து மேல உங்களுடைய பார்வையை, உங்க இறுதியத்தை நீங்க கொண்டு போகும் முதல்ல அவருடைய ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் அவர் நிறைவேற்ற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்னிலிருந்து யூ லுக்கிங், அவர் உயர்ந்த தேவனாக இருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் 5 வருஷத்துக்கு ஒரு சில எலக்ட் பண்ணுகிற தேவன் அல்ல. அவருடைய சிங்காசனம் அது நித்திய நித்தியமான சிங்காசனமாக அவர் இருந்து வரும், இருக்கிறவோம் அவர் இனிமேல அவர் எங்க சந்திக்க வருகிற தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லணும் பாருங்க, சங்கீதம் 75 அந்த 6-7 வசனங்களை நீங்க படிக்கும்படியா கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 75:6-7 வசனங்களை படிக்கலாம். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், எனக்கு அங்கிருந்து உதவி வருமா, இங்கிருந்து உதவி வருமா, எங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து உதவி வராது, எங்களை எல்ஷடாய்கிட்ட இருந்தா உதவி வரும். அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அங்க. அப்ப நான் சொல்கிறேன், இயேசு தாழ்த்தப்பட்டாரு. ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் அவரை ஒப்பு கொடுத்தார். ஏன் ஒப்பு கொடுத்தார்? மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். தப்பு நாங்க அடிச்சாங்க, அவர் ஒடுக்கினாங்க, இதெல்லாம் செஞ்சாங்க. அவர் தாழ்த்துப்பட்ட ஒரே ஒரு காரணத்தினால நானும் நீங்களும் உயர்ந்த ஸ்தானத்தில் எங்க பிதா கொண்டு வரோ அவர் நல்லவராக இருக்கிறார். அப்போ இன்னைக்கு ப்ரமோஷன், இன்னைக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானம், இன்னைக்கு கனம் ஆகட்டும், இன்னைக்கு கீர்த்தி ஆகட்டும், ஏன் எங்களுக்கு வரோன்னு சொல்லும் முதல்ல கிறிஸ்துவை நினை கூறுகிறார். பிதா கிறிஸ்துவை நினைத்து என்னையும் உங்களை அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படியாவது பண்ணி அவங்களை கொஞ்சம் இது பண்ணி அது பண்ணி இது எப்படியாவது பெற்றுக்கொள்ள, எதுவுமே செய்யாதீங்க. உங்க கூட சர்வ வல்லமுள்ள தேவன் இருக்கிறார். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன் வேற ஒருத்தர் கொண்டு போயிட்டாங்களாம், நீங்க எல்ஷடாய்கிட்ட போய் சொல்லுங்க, இதவரை எனக்கு வரக்கூடியது வேறத்தில் கொண்டு போன பரவாயில்ல ஆண்டவர, எனக்கு அதுக்கு நான் 10 மடங்கு கொடுக்க, நீர் நல்லவனாக இருக்கிறபடினால நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர். அந்த உங்களுடைய பார்வை, உங்களுடைய விசுவாசத்தான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுதான் யோபுக்குள்ளே நாங்கள் பார்க்குறோம். 10வது வசனத்தை படிக்கலாம். சங்கீதம் 75:10. ஆ, வெற்றி போடுவேன். இந்த கொம்புன்னு சொல்லும் முதல்ல ஹானர், கனத்தை காட்டும். அப்ப கர்த்தர் சொல்லுகிறாரு, இன்னைக்கு உங்களுக்கு நீதியை மாத்திரம் கொடுத்துட்டு கொடுக்கவில்லை நான், உங்களுடைய கொம்புகள் உயர்த்தப்படும். ஒவ்வொரு நாளும் நீங்க எழுந்து சொல்லணும், நீதிமானுடைய கொம்பு உயர்த்தப்படும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என் கொம்பு உயர்த்தப்படட்டும், என் பிள்ளைகளுடைய கொம்பு உயர்த்தப்படட்டும் சொல்லுங்க. அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஸ்கூல்ல அந்த பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தி வருவார். என் கணவருடைய கொம்பு உயர்த்தப்படும் சொல்லுங்க. வேலை சில இடத்துல கர்த்தர் உயர்த்தோ நல்லவராக இருக்கிறார். நாம துன்மார்க்கம் அல்ல. இன்னைக்கு கர்த்தர் எங்களுக்கு நீதிமான்களாக 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுகுது,
பாவம் அறியாது இருக்கிற கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் பாவமானார். நீதி அறியாது இருந்த எனக்கும் உங்களுக்கும் தன்னுடைய நீதியை கொடுத்தது மாத்திரமல்ல, இந்த நாட்களிலே எங்க கொம்ப உயர்ந்து வர செய்ய செய்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும் பாருங்க, தேவன் கிட்ட இந்த பிளி ஏபி பிளான் இல்லை. அமெரிக்காலெல்லாம் ஏதாவது ஒரு வேலை செய்யும் முதல்ல அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா வாட் இஸ் நெக்ஸ்ட் பிளான், வாட் இஸ் பி பிளான்னு கேட்குவாங்களா. அப்போ இந்த ஏ பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு இல்லைங்களா, இப்போ பிலி பி பிளான் என்ன வச்சிருக்கிற அவங்க முதலே ஒரு ப்ரோக்ராம் எதுனாச்சும் பண்ணுறதுக்கு முன்னால ஏ பிளான் பிலி பிளான் வச்சு தான் பண்ணுவாங்க. எங்கள் தேவன்கிட்ட ஏ பிளான் இல்லை பி பிளான், ஒரே ஒரு பிளான், நீதிமானுடைய கொம்பு உயர்த்தப்படும், நீதிமான் அசைக்கப்பட மாட்டான், நீதிமான் கைவிடப்பட மாட்டான், நீதிமான கர்த்தர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிற. அதனால தான் சங்கீத 91:1-2-3 வசனங்களை படிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிற. சங்கீத 91 சாம்ஸ் 91 தங்குவான். நான் நம்பி இருக்கிறேன்னு நான் சொல்லுவேன், அதுதான் நீங்க செய்யுங்காலத்தான். ஒன்னு மாத்திரம் சொல்லுங்க, நான் உன்னை நம்பி இருக்கிறேன் நான் ஆண்டவரே. டோன்ட் டு எனி திங், நீ எந்த எக்ஸசைஸ் பண்ணாதீங்க, அல்லது நீ உபவாசித்தா தேவன் அறிந்து கொள்ளும்படியாக உபவாசம் செய்யுங்க. ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உபவாசம் பண்ணாதீங்க. ஏன்னா எல்ஷடா நீங்க வேண்டி கொள்ளுகிறதுக்குன்னா, நீங்க எதிர்பார்க்கறதுக்குன்னா மேலாக தருகிற தேவனாக இருக்கிறார். நீங்க உபவாசிக்க வேண்டும்னா இந்த எல்ஷடா இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நீ தேவன் கிட்டி சேரிவா, அவர் இன்னும் கிட்டு வருவார்ட்டு இன்னும் டு நோ ஹிம். பவுல் சொல்றது போல அவருடைய உயிர் தளர்ந்த வல்லமே நான் உன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை தெரிந்து கொள்ளும்படியாக உபவாசியுங்கள். ஆனால் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் விசுவாசித்தாலே போதும், கர்த்தர் செய்ய நல்லவராக இருக்கிறார். சங்கீத 89:15 வசனத்தில் நாங்கள் படிக்கிறோம், கம்பீர சப்தத்தை அறியும் ஜனங்கள். ஹல்லேலூயா, நம்ம பாடணும் பாருங்க. அவர் இந்த சங்கீதமானவர், வெள்ளமுள்ள கோட்டையுமா. அப்ப நான் சும்மா பாடலீங்க, நீங்க எப்படி பாடினதுல, அப்ப எங்க அந்த தேவனை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, அவர் தான் எங்களுடைய பெலன், அவர் தான் எங்களுடைய மீட்பராக இருக்கிறார். எங்களை என்ன வந்தாலும் மீட்டுக் கொள்கிறார். அப்பதான் அதுதான் எழுதியிருக்கிறாரு. அப்ப நீதிமான்கள் அந்த கம்பீர சப்தத்தை அவங்க அறிந்திருக்கிறார்களா? படிக்கலாம், அதே முன்னே படிங்க. நீரே அவருடைய அவர்களுடைய வெள்ளத்தின் மகிமையாக இருக்கிறீர், உம்முடைய தயவினால். அல்லேலூயா, காலையிலே நாளிலேருந்து ஹோம்ஒர்க் உங்களுக்கு அதான், எழுந்த உடனே சொல்லுங்க, உன்னுடைய தயவுனால என்னுடைய கொம்பு உயர்த்தப்படும் ஆண்டவரே. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுனால, நான் ரொம்ப நம்ம சாருக்கு ரொம்ப குட் மார்னிங் குட் ஈவினிங் சொன்னதுனால என்னை உயர்த்த மாட்டார், அவருடைய தயவு எங்களை உயர்த்தும். அல்லேலூயா, எங்க பல வருஷமாக நீங்கள் முயற்சி செய்து நீங்கள் உயர்ந்து வராது இருக்கிறீங்க. நான் சொல்கிறேன் பாருங்களேன், உங்கள் முயற்சி இன்றைக்கெல்லாம் என்ன பண்ணோம், ஒரு மூட்டை கட்டி சைடில் வச்சு உம்முடைய தயவு என்னை உயர்த்துட்டு ஆண்டவரே. ஆண்டவரே தயவு நான் சார்ந்து கொள்கிறேன் ஆண்டவரே. நான் ட்ரை பண்ணேன், அப்படி இப்படி பண்ணேன், ஒன்றும் நடக்கலை. ஆனால் இன்றைக்கி தெரிந்து கொண்டேன், உன்னுடைய தயவு என்னை உயர்த்தும், உன்னோட தயவுக்கு நான் விட்டு கொடுக்குறேன். விட்டு கொடுத்து பாருங்களேன், கர்த்தருடைய தயவு ஒரு வர நாட்களில் நாங்கள் பார்க்க போகிறோம். தயவு எப்படி ஒரு மனிதனை உயர்த்து நாங்கள் பார்க்க, நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு ரூத்தை காமிச்சிருக்கிறார். ரூத்தை எப்படி தேவன் உயர்த்தினார், ஓபாபியர் அந்நிய உயர்த்திருக்கிறாருன்னா, ரத்தத்தால் கழுவப்பட்டு தேவ ஜனங்களை கர்த்தர் உயர்த்தது அதிக நிச்சயம் அல்லவோ? அதிக நிச்சயமாக நான் நம்மள தேவன் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். 2 அதிகாரத்தில் 20 வசனத்தில் நாங்கள் படிக்கும் போதில்ல, 2 Chronicles 20:20 தேவனாகி கர்த்தரை நம்புங்கள். அந்த எல்ஷடாய் தேவனை நீங்க நம்புங்கள், வேற ஒண்ணும் செய்யாதீங்க. சொல்ல பாருங்களா, இந்த எல்ஷடாய் உங்க கூட இருக்கிறாருன்னு நீங்க நம்புங்கள். இங்கிலீஷ்ல எழுதப்பட்டு இருக்குது, அப்பொழுது யூ வில் பி எஸ்டாப்ளிஷ்ட். நீ நிலைப்படுவான்னு சொல்லும் முதல்ல, நீ அசைக்கப்பட மாட்டான், நீ நிலைப்படுவான்னு சொல்லும் முதல்ல அது அங்க மாத்திரம் நின்றுடுது, நீ உறுதியாக இருப்பான்ட்டு. ஆனா இங்கிலீஷ்ல எழுதப்பட்டிருக்குது, நீர் பெருகுவாய்,
ஆபஸ் ஜெபித்தான் இல்லைங்களா, என் ஆசீர்வதி ஆண்டவரே, ஒரு தீங்கு இந்த அணுகாதபடி என் எல்லைகளை விஸ்தாரமாக்கும். இது இங்கிலீஷ் படி இந்த வசனம் என்ன சொல்லுகிறே, நீ கர்த்தரை நம்பினா உன் எல்லைகளை கர்த்தர், இந்த எல்ஷடா தேவன் அவர் விஸ்தாரமாக்குவார். நீங்க எழுதி கொள்ளுங்க, நான் சொல்றேன், நான் சொல்றேன், இந்த வசனங்களை நீங்க கேட்கறவங்க, நீங்க இந்த என் வார்த்தைகளை நீங்க விசுவாசிங்க, இந்த நாட்களில் கர்த்தர் உங்கள் எல்லைகளை எங்க நீங்க இங்க பெருகாத பிடிக்கு, எங்க பிடிச்சு வைத்திருந்தான சத்ரு அவனை பார்க்கலும், எங்க கொடுக்க தேவன் எல்ஷடாயா இருக்கிறபடினால அவர் உங்களை எல்லைகளை விஸ்தாரமாக்குவார், நிலைப்படுத்துவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஒரே ஒரு காரியம், அவர் விசுவாசிகம். ஹலலூயா. பதறக்கூடாது. நாம நீதிமான் பதறான் என்று வசனம் சொல்றது போல, யோபை போல சிங்காசனத்துல அவர் நித்திய நித்தியமாக அவர் உயர்ந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். நாலு காரியங்களை சுருக்கமாக நான் சொல்லி முடிக்க போகிறேன். எப்பவுமே ஏபிசி அதை நீங்க நின்னுல வச்சுக்கோங்க. ஏ நம்ம சொல்லும் முதல்ல அட்மிட் ஒத்துக்கொள்ளுங்க. நீங்க சில நேரத்துல சில விளவீனம் இருக்கலாம், சில உங்களால முடியாது, தேவனிடத்துல போய் ஆண்டவரே எனக்கு முடியல, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுமா, ஆண்டவரே நான் சொல்ல பாருங்களே, எத்தனையோ தடவை சில நேரம் எழும்பும் போது பலவீனமா இருக்கோ, என்னால் முடியாதுன்ற நேரத்தில் அப்போ நான் ஆண்டவருக்கு போய் சொல்ல, என்னால் முடியல ஆண்டவரே, இன்னைக்கு நீங்கள் தான் நடத்துவோம், நான் தெரிஞ்சுக்கல, நீங்கள் தான் தெரிஞ்சு நிற்கிறீங்க, நீங்கள் தான் நிறுத்திருக்கிறீங்க, இப்போ தேவ ஜனங்க அவங்க வருவாங்க, அப்போ கர்த்தருடைய வசனத்துக்காக வருவாங்க, அப்போ நீங்கள் அப்போ நான் எப்பெல்லாம் பலவீனமாக இருந்திருக்கிறனோ கர்த்தர் தன் பலனை வெளிப்படுத்தியிருக்கிறா. இது வெறும் நான் சுகத்தை பற்றி மாத்திரம் பேசல, வேற யூ ஆர் வீக், யூ அட்மிட் டு காட், ஒத்துக்கோங்க நீங்கள் ஆண்டவரே என்னால் முடியல ஆண்டவரை, நீங்கள் அந்த அப்படி செய்யும் முதல்ல கர்த்தர் உங்களை நடத்துவார். பி கனெக்டட் டு காட் ஃபஸ்ட்டு, ஏன்னா அட்மிட்னு சொல்லும் போது ஒத்துக்கொள்ள வேண்டும். இங்கிலீஷ் பி கனெக்டட், அதாவது எப்பவுமே தேவனோடு நீங்கள் கனெக்ட் ஆகிருங்க. நான் அதான் சொன்னேன் இல்லைங்களா, அப்போ என்ன சொன்னேன்னு சொல்லும் போதில், நாங்கள் போய் பாய் போட்டு ஜபிக்கிறது அதுதான் ஜபம், அப்படி அல்ல, அது ஒரு ஜபம் தான், கூடி ஜெபிக்கிறது எல்லாமே ஜெபம். நீங்கள் போகையும் வருகையிலையும் நல்ல ஆண்டவருடைய பாடல்களை பாடுங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு தேவ பிரசன்னம் உங்கள் கூட இருக்கும். ஆல்வேஸ் பி கனெக்டட் வித் ஹிம். அவரோடு நீங்கள் இருக்கும் முதல்ல நான் சொல்லுவாங்கல்ல, தேவ பிரசன்னம் உங்களுக்காக யாவே செய்வார் தேவன். நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களுக்கு சிலர் பணிவிட செய்யும்படியாக சிலர் கர்த்தர் எழுப்புவார். அல்லது எனக்கு கம்ப்யூட்டரில் அவ்வளோ சரியாக வராது, ஒருத்தர் ஃப்ரெண்ட் அப்பாயிண்ட் பண்ணிக்கிறார் ஆண்டர், என்ன இருந்தாலும் அவனை கொண்டு போவான் கூட, அவன் எல்லாமே எனக்கு பண்ணுவான். அப்போ உங்களுக்கு உதவி செய்யோ தேவன், ஒருத்தரை தேவன் வைக்குவார். ஒரு பையன் இருந்தான், முதல் ஒருத்தர் இருந்தான், பிரவீன் நின்றுட்டு அவன் வேலை விட்டு போயிட்டான், யாரே என்ன பையன் நல்லா சப்போர்ட்டாக இருந்தான் போயிட்டான்னா, அவன் போனவன் உணர்த்தின தேவன் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. உதவி செய்கிற தேவன் அவர் எல்ஷடா, அவர் உதவி செய்கிற. அப்போ இங்கே வேதம் சொல்லுகுது அவரை நம்புங்க, அவர் உயர்த்துவார். அப்போ நீங்கள் எப்போ எப்போ எல்ஷடாக்கிட்ட நீங்கள் வர வேண்டும் சொல்லும் போதில், சிவன் யூ ஆர் வீ, அந்த மூணாவது சொல்லிங்களே சீன் சொல்லும் போதில், சூஸ் காட்ஸ் வே, கர்த்தர் வழிகளை தெரிந்து கொள்ளுங்க. நீங்கள் ஒரு வழியை தெரிஞ்சுன்னா அது அவரை நம்ம அந்த வழியில் இழுக்கக்கூடாது. நிறைய பேர் அப்படி தான், அன்றைக்கி ஒருத்தர் சென்னைக்கு போயின்னு இருக்கிறார், ஆல்ரெடி கிளம்பிட்டு இருக்கிறாரு, ஃபஸ்ட்டு சென்னைக்கு போயின்னு ஒரு பையனை கூட்டு கொண்டு போகிறேன்ட்டு நான் சொன்னேன். நீ போக பிரச்சனை இல்லை, இந்த பையனை கூப்பிட்டு கொண்டு போகிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னால் நீ என்கிட்ட பேசணுமா இருந்தது, முதல்ல சொல்லணும், ஃபஸ்ட்டு இதில் கொண்டு போகணுமா, இவெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஃபோன் பண்ணி அப்படி நம்ம தேவன்கிட்ட என்ன பண்ணுவோம், எல்லாம் பிளான் பண்ணிவிடுவோம், ஆண்டவரே கொஞ்சம் அப்படி இப்படி நின்று, அப்படி இல்லை, சூஸ் காட்ஸ் வே, ஆண்டவரே இப்படிலாம் இருக்குது ஆண்டவரே என்ன செய்யட்டும், கர்த்தருடைய வழிகள் மேன்மையானது. உங்களுக்கு தெரியுமா, லோத் பார்க்குறோம் நல்லா இருக்குது, சோதம் கும்பர் பட்டினா லாஸ்ட்டில் நீங்கள் பார்க்கும் முதல்ல அது பாவம் நிறைந்திருக்கிற ஒரு ஊராக இருந்தது. நாம் பார்க்குறது எல்லாமே நன்மை இல்லை. சூஸ் காட்ஸ் வே, அட்மிட், அக்செப்ட் ஹிம், யுவர் வீக்னஸஸ், be connected, and three, always choose God's way. அப்ப எப்ப நீ எல்ஷடா கிட்ட வர வேணும் சொல்லுங்க, எப்பெல்லாம் பலவீனமா இருக்குதோ கர்த்தர் சமூகத்துல வாங்க. எஸ்ஐ 40ல் நாங்க படிக்கிறது இல்ல, 29 சொல்லும், பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் பலன் தருகிறார், சோர்ந்து போகிறவங்களுக்கு அவர் ஆற்றல் இல்லாதவங்களுக்கு ஆற்றலை தருகிற தேவன். அல்லது வேதம் சொல்லும், வாலிபர்கள் இடருவார்களாம், ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறாங்க பாருங்க. இந்த எல்ஷடா தேவனையே தன் பலனாக கொண்டுருங்க, அவங்க இடரவே மாட்டாருங்க. நான் சொல்கிறேங்க, ஐ கேரண்டி யூ, நீங்கள் ஒவ்வொரு தடவை இந்த தேவனுடைய சமூகத்தில் போய் பலனை பெற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் இடரவே மாட்டீங்க. அப்போ வென் எவர் யூ ஆர் வீக், எப்பெல்லாம் பலவீனமாக இருக்கீங்க, யூ ஹாவ் டு கோ டு எல்ஷடா. யாருக்கிட்டே போகாதீங்க, நான் சொல்கிறேன், எல்ஷடாக்கிட்டே போங்க. ரெண்டாவது நீங்கள் பார்க்கும் முதல்ல, இப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு பலன் இல்லை. முதலாவது
when we faint, when we are weak. ரெண்டாவது நாங்கள் பார்க்க முதல்ல எப்போ வெள்ளம் இல்லையோ, இப்போ அஃப்ளிக்டட் ஒடுக்கப்படுகிறோம் இல்லைங்களா, ஒடுக்கப்படும் முதல்ல நெருக்கப்படும் முதல்ல தேவ சமூகத்துக்கு நாங்கள் போக வேண்டும். அந்த அது மாத்திரம் படிக்கலாம், யாத்ராகமம் 3:7 படிக்கலாம். யாத்ராகமம் 3:7 உபத்திரத்தை, அப்போ ஒரு உபத்திரம் அப்படி இருக்கும் போதுல ஒடுக்கப்படும் போது ஏதோ ஒரு ஒரு நெருக்கடி இருக்கும் போதுல எல்ஷடா தேவன்கிட்ட போங்க. அவர் சொல்லுகிறார், என் ஜனங்களுடைய அந்த ஒடுக்கத்தை நான் பார்த்துருக்கிறேன். I have seen them afflicted. அதுக்காக நான் இறங்கி வந்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ எப்போ தேவ சமூகத்தில், when you are weak, when you go to God's presence, he will strengthen you. நீ ஒடுக்கப்படும் போதுல, when you are afflicted, when you go to God's presence, he will come down to you. உங்களுக்கு தெரியுங்களா, நம்ம 2:4:33 படிக்கும், தூதனை அனுப்பினார். சில நேரத்தில் அவரே இறங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்ய நல்லவராக இருக்கிறார். எப்பெல்லாம் சில நேரத்தில் பவுலை பார்க்கிறோம், அவர் சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனம் இருந்தது, தேவ சமூகத்தில் போனார். தேவன் சொன்னார், மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு தேவ சமூகத்தில் போகும்போதில் கர்த்தர் சொல்லுவார், ஒரு பலவீனம் இருந்தாலும் என் கிருபை உன்னை தாங்கும், என் கிருபை உன்னை நடத்தும், தன்னுடைய கிருபையினால் நிரப்புவார். அப்போ நீங்கள் சொல்ல முடியும், பிலிப்பின் 4:13 படி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு நீங்கள் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. தட்ஸ் வை டெல் யூ, டோன்ட் கோ. நீ எப்பெல்லாம் ஒடுக்கப்பட்டு இருக்கிறீங்களோ, இப்போ பலவீனமாக இருக்கிறீங்கோ, பக்கத்து வீட்டுக்கு போகாதீங்க, உற்சார உறவினர்கிட்ட போகாதீங்க. உங்களுக்கு ஒரு எல்ஷடாய், ஒரு தாயை போல உங்களுக்கு அவர் காத்து கொண்டு இருக்கிறார். அந்த தேவனிடத்தில் போக